வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேக் எப்படி செய்ய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேக் வந்து நான் ஓவன் இல்லாமல் வீட்டில் ஸ்டவ்வில் தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3 முட்டை எடுத்துக்குவோம். இப்போ எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதை நம்ம நல்லா கலக்கும்போது, இப்படி அடித்து கலக்கும்போது நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ டார்க் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இப்படி அடிச்சு அடித்து கலக்க கலக்க அது லைட் எல்லோ கலரில் மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை அடித்து கலக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், அதோடய கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போது இந்த முட்டையோட வாசத்தை எடுக்கிறதுக்காண்டி நான் கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கணம் ஊற்றிடுறேன். அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். லைட்டாகவே கலந்து விட்டாலே போதும். இப்போது லைட்டாக கலந்து விட்டாச்சு. என்ன இது கூட நான் சுகர் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதான் போட போகிறேன். 1 கப் காமிக்கிறேன், ஆனால் 3/4 கப் தான் அதில் போட்டேன். அதுவே எனக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தது. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி லிக்விடாக மெல்ட் ஆகிரும். சீனியை முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மெல்ட் ஆகிறத வரைக்கும் கரைக்கும் போது நம்மளோட கையே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது 1 கப் மைதா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா இதே டைமில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போது இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா இப்போ கலந்து அழகாக வந்துடுச்சு. இது கூட நம்ம இப்போ நல்லா கேக் வந்து பொங்கி வரணுன்னா அந்த மாவு கூடயே பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு, அதாவது 1 பிஞ்ச் கூட போதும், ரொம்ப வேண்டாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இப்போ இதையும் நல்லா அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு, ஆனாலும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதே டைமில் பட்டரை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இது கூட சேர்க்குறேன். உங்களுக்கு பட்டர் ஊற்ற இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் ஊற்றுக்கலாம், ஆனால் ஃப்ளேவர் இல்லாததை ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு போட்ட பிறகு ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பதம் எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், மாவு கரெக்டாக நம்ம அப்படி எடுத்து அப்படி இல்லை மடிப்படிப்பாக உழுதுலையா, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பி விட்டுட்டு வீட்டில் பாத்திரம் நம்ம சாதம்லாம் பண்ணி இறக்கி வைப்போம்லையே, அந்த மாதிரி எந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிட போகிறோம். அடுப்பில் ஹீட் ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்குள்ளே ட்ரே இருக்கு இல்லையா, அதில் எல்லா சைடும் படுற மாதிரி பட்டரை நல்லா தடவிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம், குக்கருக்குள்ள வைக்கிற பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது இதில் மைதா மாவு போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம அதை லைட்டாக தட்டி தட்டி விட்டுக்க போகிறோம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்க மாவை தட்டி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பரப்பி சூப்பராக ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ட்ரேக்கு அதை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாவை ஊற்றிடுவோம். இப்போ எல்லாமே ஊற்றி சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படி க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். எப்பவுமே கேக் செய்யும்போது அந்த ட்ரேக்கு பாதி மட்டும் மாவு வர்ற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இதேமாதிரி 2-3 தடவை தட்டிடுங்க. தட்டும் போது உள்ளே ஏர் எது இருந்தாலும் அது ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும், ஏன்னா இல்லாட்டா அது ஓட்ட ஓட்டையாக ஒரு மாதிரி கேக்கு இதாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இது ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க ட்ரேயை நம்ம கடாயில் வச்சு மூடி, உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மூடி போட்டு இதை வேக விட்டுக்குவோம். இப்போ இது 40 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வேகலைன்னு தோணுச்சுன்னா 60 நிமிஷம் கூட வைக்கலாம். இப்போது நம்ம சூப்பராக நம்ம கேக் வந்திருக்கு. பாருங்கள், நான் ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்குறேன், ஃபோக் வச்சுனாலும் குத்தி பார்க்கலாம். அதில் ஒட்டாமல் அழகாக வந்துட்டுனா நம்ம கேக் வந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம இப்போ நான் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டேன். இதை கேக்கை நம்ம கமத்திட்டோன்னா சூப்பராக நம்ம கேக் வந்துடும். பாருங்கள்,
ஒன்று கூட ஒட்டாமல் சூப்பராக நம்ம கேக் வந்திருக்குங்க. கேக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்டு பாருங்கள், அமுக்கி பக்கம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பாஞ்சியாக இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த நியூ இயர்க்கு வீட்டில் செஞ்சு வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. பாருங்கள் ட்ரெயில் ஒன்று கூட ஒட்டலை. நான் சாக்லேட் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். அப்புறம் கேஃபரி சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக திருவி அதில் போட்டுக்க போகிறேன். இப்போது நம்ம சூப்பரான அசத்தலான கேக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு, இதே போல் நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர்க்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோ, அதாவது 2020 லாஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வருஷம் ஒரு அழகான ரெசிப்பிலேயோ அழகான விளாக்லேயோ நம்ம சந்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அழகாக நல்லா ஃபுல்லாக வெந்து சூப்பராக இருக்கு இல்லையா. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக நல்லதாக அமையணும்னு கடவுளை வேண்டிக்குவோம். நானும் வேண்டிக்கிறேன். போன வருஷம் இது இல்லாமல் சிறப்பாக இந்த வருஷம் அமையட்டும். மீண்டும் அடுத்த விழாக்கில் சந்திப்போம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.